படுத்து முதல்ல போறோம் சாப்பிட்டால பொத்துவில் இருந்து பொலிகண்டி வரைக்கும் நடைபெற்ற நடைபயணம் சம்பந்தமாக அந்த நடைபயணத்தை தடுக்குமாறு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நியாயத்துக்குட்பட்ட மூன்று போலீஸ் பிரிவுகள் அதாவது பருத்தித்துறை வெள்வட்டித்துறை நெல்லியடி ஆகிய மூன்று போலீஸ் பிரிவுகளும் பிப்ரவரி 5ஆம் தேதி நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவு ஒன்றை பெற்றிருந்தார்கள் அந்த நடைபயணம் முடிவடைந்த பிறகு அதே போலீசார் இதே நீதவான் நீதிமன்றத்திலே இந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நீதிமன்ற கட்டளைக்கு மாறாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு பி அறிக்கை என்கின்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து புலன் விசாரணை மேற்கொள்வதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்து நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு விசாரணைகளை மேற்கொள்கிறதாக சொல்லுகிறார்கள் அதன் அடிப்படையிலே எங்கள் பலரிடத்திலே வந்து வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் இன்றைக்கு அந்த வழக்குகளை நீதிமன்றத்திலே நாங்கள் நகர்த்தல் பத்திரம் மூலமாக வருவித்து இப்படியாக ஒரு வழக்கு நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை என்கின்ற சமர்ப்பணத்தை கனம் நீதவான் முன்னிலையிலே செய்திருக்கிறோம் அதன் காரணமாக அப்படியாக பி அறிக்கை மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட வழக்கு நடவடிக்கைகளை ரத்து செய்யுமாறும் மேற்கொண்டு செல்லக்கூடாதென்றும் நீதிமன்றத்திலே நாங்கள் கூறியிருக்கிறோம் அது மட்டுமல்ல ஏற்கனவே 5ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருந்த உத்தரவையும் ரத்து செய்யுமாறு அரசியல் எதிர்ப்புகளை வெளிக்கொண்டு வருகிற நடவடிக்கைகள் கருத்து சுதந்திரம் என்பவை குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை 106ஆம் பிரிவின் கீழே மட்டுப்படுத்தப்பட முடியாது என்கின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் சகிதம் நீதவாண்டத்திலே அந்த உத்தரவையும் புறமொதுக்கி வைக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை செய்திருக்கிறோம் இன்றைய தினம் சம்பந்தப்பட்ட போலீஸ் தரப்பினர் நீதவான் நீதிமன்றத்திலே சமூகமாகி இருக்கவில்லை அவர்கள் திங்கட்கிழமை அன்றிலே இங்கே இருப்பதாக கூறப்பட்ட காரணத்தினாலே அவர்களுடைய பக்க வாதத்தையும் கேட்பதற்காக வருகிற 29ஆம் திகதி சாரி 22ஆம் திகதி மார்ச் மாதம் 22ஆம் திகதி இந்த வழக்குகள் மீளவும் நீதிமன்றத்திலே எடுக்கப்படும்